உங்களுடைய அடிப்படையிலான பார்வை இந்த விவகாரத்தில் என்னவா இருக்கிறது? உங்களுடைய நான் கேட்கறது தினேஷ் பாஸ்கருடையதல்ல, மக்கள் நீதி மையத்தினுடைய பார்வை. அமர்வினர் அனைவருக்கும் வணக்கம். சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட், ஐ பிலீவ் இன் தட். மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த இரு பெரு திராவிட கட்சிகள் மாறி மாறி அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டத்தை இவர்கள் பெயர் வைப்பதும், இவர்கள் வைத்த பெயரை அவர் மறுபெயர் வைப்பதும், இது வந்து நம்மளுக்கு தசாப்தங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு. இது தமிழக மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி எந்த விஷயமே பண்ணது இல்லங்க. நீங்க ரெண்டு மேடம், நான் முடிச்சிடறேன் மேடம், நான் முடிச்சிடறேன். இருக்கு, எங்கிட்டையும் பாயிண்ட் இருக்கு, நானும் சொல்றேன். இப்போ ஜெர்மன் டெக்னாலஜியில் கட்டின கட்டிடம் அது அப்படின்ட்டு அண்ணன் செல்வராஜ் அவர்கள் சொல்லும் பேசும்போது சொன்னாங்க. ஜெர்மன் டெக்னாலஜி கட்டின கட்டிடத்திற்கு தோட்டா செல்வராஜை வைத்து, கலை இயக்குனர் தோட்டா செல்வராஜை வைத்து கூரை அமைத்த வரலாறுலாம் உண்டு. அன்றைய மதிப்புக்கே 2 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. இது எதனால்? அவசர கதியில் அந்த கட்டிடத்தை திறக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான். இதை சகோதரி அவர்களும் ஒட்டுக்கொள்வார்கள் என நினைக்கிறேன். தங்களுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும், தங்களுடைய கட்சியின் பெயர் அந்த கட்டிடத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவசரமாக அந்த கட்டிடம் திறக்கப்பட்டது. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஞ்சாஜ் கோட்டையில் நடந்து கொண்டிருக்கின்ற கட்டிடத்திற்கு வாடகை தர முடியாத நிலையில் இன்றைய தமிழக அரசின் நிதிநிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதுவே ஒரு நமக்கு மிகப்பெரிய ஒரு அவலம். வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறதா யாரும் சொல்லல. நான் சொன்னேன், சொந்த வீடு இருக்கும்போது எதுக்கு வாடகை கொடுக்கணும்னு கேட்டேனே தவிர, வாடகை கொடுக்க முடியலன்னு அவங்க அவசியம் இல்லை சொல்லல. புது வீட்டுக்கு போடுறது வாடகை கொடுக்க முடியாத, இப்போ இல்ல, புது வீடு இருக்கும்போது நம்ம ஒரு கார் வச்சிருக்கிறோம், கார் வச்சுட்டு நம்ம எதுக்கு வாடகை காரில் டெய்லி போயிட்டு இருக்கணும்? நம்ம தான் சொந்தமாக கார் வச்சிருக்கோமே, கார் வாங்கினே நம்ம அதில் பயணிக்கிறதுக்கு தானே அப்படிங்கிறது. கண்டிப்பாக தாராளமாக போகலாம். நாங்களும் அதை தான் சொல்கிறோம், தாராளமாக அந்த கட்டிடத்திற்கு போங்க. பக்கத்து மாநிலங்கள், கேரள சட்டசபை இதைவிட பெரியது, கர்நாடகத்தினுடைய சட்டசபை இதுவரை பறந்து விரிந்தது. ஸோ அதே மாதிரி நமது மாநிலத்திற்கும் இது மாதிரியான ஒரு சட்டப்பேரவை வேண்டும், அதில் நம்முடைய உறுப்பினர்கள் சென்று அமர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை வாதிட வேண்டும் என்பது எங்களுக்கும் அதில் உசித்தம் தான். நம்மளுடைய இப்போ இந்த கட்டிடத்திற்கு நீங்கள் மாறிக்கோங்க, உங்களுக்கு சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு தாராளமாக போய்க்கோங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை, அதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. ஆனால் அதை இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் பண்ணாதீங்க, இந்த தொற்று காலகட்டத்தில் அதை பண்ணாதீங்க, அதற்கு நேரம் எடுத்துக்கோங்க. நீங்க பல்நோக்கு மருத்துவமனை கிண்டியில் திட்டமிட்டு இருக்க அந்த பல்நோக்கு மருத்துவமனையை முழுமையாக கட்டி முடிங்க, அதுக்குண்டான அந்த உட்கட்டமைப்புகளை நீங்க உருவாக்குங்க. இப்ப சகோதரி அவர்கள் சொன்னாங்க, ஒரு அலுவலகத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடத்தை பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றியது என்பது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4 வருடங்களாக, கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கு, 5-6 வருடங்களுக்கு மேலாக அது பன்னோக்கு மருத்துவமனையாக இப்பொழுது 10 வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது, வீரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றப்பட்ட அந்த உட்கட்டமைப்புகளை நீங்க மறுபடியும் தலைமைச் செயலகத்துக்கு தான் மாற்றணும் அப்படின்னா, ஒரு அலுவலகமாக தான் நீங்க மாற்றணும்னு நீங்களும் அதை நினைக்கிறீங்க. அப்ப அந்த ஒரு மாற்றத்துக்கு இந்த ஒரு மாற்றத்துக்கு மிகப்பெரிய வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு, இந்த தொற்று காலகட்டத்தை கருத்தில் கொண்டு, இந்த நடவடிக்கைகளை இப்பொழுது செய்யாதிருங்கள், காலம் தாழ்த்தி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய உங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அதில் சல்மா வந்து தெளிவாக சொன்னாங்க, ஒன்று என்ன அப்படின்னா, இப்போதைக்கு மாத்திரை ஐடியாவாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதா அப்படிங்கிறதும் தெரியல, அப்படி இல்லை அப்படிங்கிறது அவங்களும் தெளிவுபடுத்தினாங்க. ஒன்று இன்னொன்று, நீங்கள் புதிய தலைமைச்சலக கட்டடத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க மருத்துவமனையாக மாற்றுவதற்கு பிரத்யேகமாக எந்த செலவுகளையோ அல்லது புதிதாக எதையுமெல்லாம் செய்யலை, அங்கங்கே அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான். ஒரு ஏசி மாற்ற அளவுக்கு ஒரு க்ளோஸ் பண்ணி அது இன்னமும் ஒரு தலைமைச் செயலகத்திற்கான இயங்குவதற்கான இடமாக மட்டும்தான். இயந்திரங்கள் அப்படிங்கிறது அது இன்னொரு இடத்துக்கு, இப்போ நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு மருத்துவமனையை ஃபிட் பண்ணாலும் சொந்த இயந்திரங்களை அங்கே நகர்த்தி கொண்டு போய் வைக்கப்படும். இதில் நேர விரையும், பொருள் விரையும், உழைப்பு விரையும், எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களினுடைய வரிப்பணம் விரையமாகிறது. இதை வந்து தான் நாங்கள் பிரதானமாக சொல்கிறோம். நீங்கள் கல்வெட்டு வச்ச உடனேவே அது 100% பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. இங்கே மறுபடியும் தலைமைச் செயலகம் கல்வெட்டு விவகாரத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் நீங்கள் எங்கிறதுனால அந்த உதாரணத்துக்கு எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வருவதாக நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் சார் அவர்கள் ஒரு படத்தை இயக்குறாங்கன்னு வைங்க, அவர் தான் இயக்கம்னு வச்சுங்க, விஸ்வரூபம் அப்படின்னா அவர் இயக்கம், அதில் வந்து இயக்கம்னு போட்டு என் பேரை போட்டேன்னு வைங்க, அவர் என்ன செய்வார்? ஏங்க நான் கஷ்டப்பட்டு டைரக்ட் பண்ண போடுங்க, என் பேரை போடுங்கன்னு மாற்றுவார்ல, மாற்றி கொடுப்பார்ல, ஏங்க மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுங்க, என் பேரில் இருக்கட்டுங்கன்னு நான் சொன்னால் சரியான பேரை போடுறது ஒரு பிரச்சனையா? ரெண்டு போர்டு இருக்குங்க சார், ஒன்னுல தலைமைச் செயலகம் இருக்கு, ஒன்னுல பல்நோக்கு மருத்துவமனை. கட்டப்பட்டதா போர்டு வைக்கப்பட்டதா? பன்னோக்கு மருத்துவமனைக்கும் அங்க ஒரு பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டுச்சா, போர்டு வைக்கப்பட்டுச்சா? போர்டு வைக்கப்பட்டது. போர்டு வைக்கப்பட்டவங்க பேர் வச்சிடறாங்க. சரி, கல்வெட்டு எடுத்துடலாம். போர்டு வைக்கிற அரசாங்கம், போர்டு வச்சவங்க பேர் வைக்கலாம், ஆனா கட்டணத்தை கட்டவங்க பேர் வைக்க கூடாது. அப்ப ரெண்டு இது வந்து கல்வெட்டு ஏற்கனவே அங்க இருந்துச்சு. இந்த இரண்டு கட்சிகளுக்கு உண்டான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன். நோ நோ நோ, இதுல நான் கேக்குறது, ஒரு கல்வெட்டு ஒருத்தர் வந்து ஒன்னு கட்டுறாரு சார், சரியா? அவர் கட்டினவர் அவருடைய பேர் அதுல வச்சிருக்கிறார். சரி,
அதை எடுத்துட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து. சரி, எடுத்ததுக்கு பிறகு அவர் திருப்பி வர்றாரு, ஏங்க இது நான் கட்டினதுங்க, இதில் வந்து நான் கட்டினதுக்கான இதே எடுத்துட்டீங்கன்னு சொல்லி இப்போ அந்த கல்வெட்டுக்கு ஒரு பல கோடி ரூபா செலவாக இருக்குமா வைக்கிறதுக்கு? அப்போ அவருக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை சார், எனக்கு புரியவே இல்லை சார். சார் உங்க சொத்து சார், உங்க சொத்து சார், எடுத்துட்டாரு இப்போ உங்க சொத்தை நான் அபகரிச்சிட்டேன் சார். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க கேஸ் கீஸ் போட்டு என்ன வாங்கிட்டீங்க, எனக்கு உங்களுக்கு என்ன சார் இருக்குது? நான் தான் தெரியாதனமா உங்க சொத்தை புடிங்கினேன், திருப்பி நீங்களே உங்க சொத்தை என்னந்து புடிங்கிப்பீங்களா சார் அப்படின்னு நான் கேக்குற மாதிரி இருக்கீங்க. சொத்து விவகாரம் வேற, போர்டு வைக்கிற விவகாரம் வேற. 1000 கோடி செலவாகும், ஆயிரக்கணக்கில் எல்லாம் அது ஒன்று நம்ம கோடி கணக்கில் போகாது. அது கட்டினது யாரு? முன்னாள் முதல்வர். திறந்து வச்சது யாரு? பிரதமர், அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங். அவங்க திறந்து வச்சதுக்கான போர்டை எடுத்தது யாரு? மறைந்த முதல்வர். அது வரைக்கும் சரி, இப்ப எடுத்த போட திருப்பி வைக்கிறது தப்பா? அப்ப அதுதான் நானும் சொல்ல வரேன், அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. என்ன சார், எனக்கு புரியவே இல்ல சார். தப்பு செய்யறவங்களையும் தப்பு வந்து சரி செய்யறோம். இப்போ நான் அதிமுகவினுடைய பிரதிநிதியாக நான் இங்க பேசல. இந்த கேள்விகளை எல்லாம் நீங்க வந்து அதிமுக பிரதிநிதியை பார்த்து கேட்க வேண்டியது. ஆமா, நான் ரெண்டையும் ஒப்பிட்டு தான் சொல்றேன். அவர்களும் இவர்களும் என்ன ஒப்பிடுறதுக்கு இருக்கு இதுல? அவர்கள் வச்சதை நீங்க மறுபடியும் மறுவரையறை பண்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான பொருள் செலவும். நாளைக்கு வந்து திரு கமலஹாசன் அவர்கள் இயக்கிய படத்துக்கு நான் என் பேரை இயக்குனர் போட்டா விட்டுருவாரா? அது நீங்க எனக்கு இந்த ஒரு ஒப்பீடை எப்படி சரியான ஒப்பீடு இருக்க முடியாது? உழைப்பு யாருடைய அறிவு, யாருடைய உழைப்பு, யாருடைய நடிப்பு, அவருடைய அறிவாற்றல் என்ன, அவருடைய திரைப்பட அனுபவம், அறிவாற்றல், உழைப்பு, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது மக்களுடைய வரிப்பணம். இது வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் யாராவது ஒரு சாரருக்கு சொந்தமானது கெட்டினவங்க அவங்க பேரை வைக்கிறது என்ன தப்பு? அவங்க அந்த தலைமைச் செயலகத்துக்கு அவர் பேர் வைக்கல. தலைமைச் செயலகம் தான் அதுக்கு பேரு. கலைஞர் செயலகம்னு மாத்தினா நானும் சேர்ந்து எதிர்ப்பேன். ஏங்க என் வரிப்பணமும் இருக்குது, நீங்க எங்க உங்க கட்சி தலைவர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன குழப்பத்தை ஏற்படுத்தி? இது தலைமைச் செயலகமா பன்னோக்கு மருத்துவமனையா? தலைமைச் செயலகமா பன்னோக்கு மருத்துவமனையா? தலைமைச் செயலகமாக இருந்ததை பன்னோக்கு மருத்துவமனையாக சில ஜெயலலிதா அவர்கள் மாற்றிவிட்டார். மீண்டும் தலைமைச் செயலகமாக அது மாற்றப்பட்டால் மகிழ்ச்சியா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க இந்த சூழ்நிலையில் வேண்டாம். அந்த கருத்தை அவங்களே உடன்படுறாங்க. ஆமா, இந்த சூழ்நிலையில போர்டு மாத்தலாமா? முதலமைச்சர் வந்து மக்களை தாண்டி மத்த எதையும் இந்த போர்டு மாத்துறதுன்றது வந்து உங்களுக்கு எனக்கும் தெரியும் சார். பாமரர்களுக்கு என்ன நினைப்பாங்க? தினமும் ஆயிரக்கணக்கான உள்நோயாளிகளும் புறநோயாளிகளும் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒருவித பதட்டம் வராதா? ஒரு நாளைக்கே இந்த ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து மாத்திருவாங்களோ, வேற எங்க மாத்த போறாங்க? ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாத்துவாங்களா? இங்க இருக்கிற அத்தனை நோயாளிகளும் அங்க ஷிப்ட் பண்றதுக்கான அங்க உட்கட்டமைப்பு இருக்கா? இந்த கொரோனா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை உள்ளிட்ட அமலாக்க பிரிவு உள்ளிட்டவற்றை வைத்து இன்றைய அன்றைய தலைமைச் செயலகத்தில் ரைட் நடத்தாங்க. முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதே, ஓபிஎஸ் இருக்கின்ற பொழுதே வந்து அங்கே ரைட் நடத்தினாங்க. தலைமைச் செயலாளருடைய அறையிலேயே ரைட் நடந்துச்சு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைட் நடந்துச்சு. அதெல்லாம் பல அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளாக அதிமுக சொல்லவே இல்லை. கூட்டணியில் அதன் பிறகு இடம்பெற்ற பாமக அதிமுகவினுடைய அன்றைய அமைச்சர்கள் மீது ஆளுநரை சந்தித்து ஒரு பெரிய புகார் பட்டியல், ஊழல் புகார் பட்டியல் சொன்னதை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்காத அதிமுக இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள், லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய விசாரணை உள்ளிட்டவற்றை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருகிறது, இது எப்படி புரிந்து கொள்வது? தங்களை தற்காத்து கொள்ளுகிறார்கள், அவ்வளோதான். இதை நம்ம ரொம்ப ஒரு டீப்பாக போயிட்டு அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. திரைக்கு பின்னால் என்ன நடந்தது கடந்த ஆட்சி காலத்தில் அப்படிங்கிறது வந்து குப்பன் சுப்பனுக்கு வரைக்கும் நல்லாவே தெரியும். பாஜக எப்படி அதிமுகவை ஆட்டு வைத்து கொண்டிருந்தது, தமிழக அரசு எப்படி பாஜகவுக்கு கீழ் செயல்பட்டு கொண்டிருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்க கேட்டது வந்து நான் இப்போ இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா சொல்றாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் அதிமுக பாஜக எடுக்கும்போது அதை அப்படி சொல்லலையே. சொல்லல. இப்ப சட்டமன்ற மாற்றம் அதிமுக அதற்கு போராடும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதிமுக போராட வேண்டியது பல இருக்குது. ஒரு எதிர்கட்சியாக, ஒரு பிரதான எதிர்கட்சியாக மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி மக்கள் அதிமுக போராட வேண்டியது பல இருக்கும். ஒரு மூணு உதாரணம் சொல்லுங்க. நீட்டு விவகாரமே நம்ம எடுத்துக்கலாம் சார். தீர்மானத்தை திங்கக்கிழமை போட்டிருக்காங்க, எக்ஸாம் எப்ப நடந்தது?
இது எவ்வளவு பெரிய விஷயம் சார். கண் துடைப்புக்காக ஒரு நடத்தப்பட்ட ஒரு தீர்மானமா தான் இதை எல்லாருமே பார்க்க முடியும். ஏன்னா நீங்க முன்னாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஓகே, மக்கள் மீது நம்பிக்கை, இவங்களுக்கு அக்கறை இருக்கு, மாணவ செல்வங்கள் மீது இவங்களுக்கு அக்கறை இருக்கு, இத்தனை உயிர்கள் இன்னைக்கு போயிருக்காது, இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த நாளில் கூட ஒரு உயிர் இன்னைக்கு பலியாக்கப்பட்டிருக்கிறது, இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். இதை நீங்க தடுத்து நிறுத்தலைனா கூட பரவாயில்ல, உங்களுடைய எதிர்ப்பு குரல் ஏன் அங்களால உங்களால அதிமுக ஏன் எதிர்க்கல? இது வந்து ஒரு தற்காப்பு கலை தான், இவங்க அதிமுகவுக்கான ஒரு தற்காப்பு கலை தான். இது ஒரு மிகப்பெரிய நம்ம இன்று வரை கிராம சபைக்காக முழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம் கட்சி. இதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இப்போ இந்த நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையத்தின் சார்பில் கடந்த ஒரு 3 மாதமாக 6 மாதமாக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், ரயில் மறியல் போன்றவற்றை நடத்தியிருப்பதாக நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுலேருந்து அவ்வளோ உறுதியான நிலைப்பாட்டில் நீங்கள் போராடிப்பீங்க. ஸோ அந்த உறுதியிலேருந்து தான் அதிமுக ஏன் போராடலன்னு நீங்கள் கேட்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டம், ஆளுநரை சந்தித்து இதுக்காக மனு கொடுத்தது, அல்லது பிரதமரை சந்தித்தது, அல்லது கடிதம் எழுதி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தேதி வாரியாக சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் இல்ல சார். அப்ப இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என்று அதிமுக போராட வேண்டிய பிரச்சனை உள்ள வரைக்கும் ஏன் போராடல நீங்க கேட்கின்ற பொழுது நீங்க போராடி இருப்பீங்க இல்லையா, அது கொஞ்சம் பிரதான எதிர்கட்சி என்பது வேறு, மக்கள் நீதி மய்யம் என்பது வேறு. ஒரு பிரதான எதிர்கட்சியோட அதிமுகவுடைய மக்கள் நீதி மய்யத்தை நம்ம கம்பேர் பண்ணி பேசணும் அப்படின்னா அது ஒப்பிட்டு தவறா சார். மக்களுக்காக போராடுறது என்ன சார் இருக்கு, இந்த கட்சி அந்த கட்சி என்ன சார் எதுக்கு தொடர்ந்து? சோ அப்ப நீங்க எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியோ வந்தா தான் போராடுவீங்க? போராட போராட்டம் என்பது அறவழியில் நின்று ரோட்டுக்கு வந்து கொடி பிடிச்சு கொம்பேந்தி போராடுறதுதான் போராட்டம் இல்ல. மறைமுகமாக அரசுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை அழுத்தங்களையும் அறிக்கைகள் மூலமாக தலைவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கு. என்ன நீட் தொடர்பா கொடுத்த ஒரு அறிக்கை, நீட் வேண்டாம் அப்படிங்கறது தொடர்பா வேண்டாம். எதிர்ப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று அவர் சொன்னதை தமிழ்நாட்டில் கூடிய திமுக அதிமுக நிலைப்பாடு இல்ல. நான் என்ன சொல்ற வரேன்னா, உங்களுக்கு நுழைவுத் தேர்வை வேண்டும் என்பதில் நீங்கள் நுழைவுத் தேர்வை வேண்டாம் என்பதுதான் அதிமுக இடதுசாரிகள் விடுதலை. அப்ப ஏன் நுழைவுத் தேர்வை இன்னும் ரத்து பண்ணல? ஏன் இந்த ஆண்டு? அதுதான் சார் எல்லாருடைய கேள்வியும் நான் கேக்குறது. அது நுழைவுத் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதிலேயே கமலஹாசனுக்கு ஒரு குழப்பம் இருக்குதுங்கிறேன். கமலஹாசனுக்கு குழப்பம் இருக்கிறது அப்படிங்கறது வந்து நீங்க எந்த அந்த முடிவு நீட் வேண்டாம் அப்படிங்கறதுல உறுதியா திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் போராடி இருக்கிறாங்க. அடிக்கடி எல்லா மாநிலங்களும் நீட்டை நான் உறுதியாக எதிர்க்கிறேன், நீட் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கமலஹாசன் அவர்கள் மிக தெளிவாக எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் நீட்டுக்கு எதிராக. இந்த காலகட்டத்தில் அதாவது இவங்களுக்கு வந்து கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கே கொரோனாவை காரணமா காட்டி, அதுக்கு முன்னாடி இல்ல நான் முடிச்சிடுறேன், கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கே கொரோனாவை காரணம் காட்டி நடத்த முடியாது அப்படிங்கறத இந்த அரசு நிராகரிச்சிருக்கு. இப்ப இவர் எங்களை மட்டும் எப்படி ரோட்டுக்கு வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? அதையும் மீறி இந்த பெட்ரோல் டீசல் விலைக்காக நாங்க பண்ணிருக்கோமே சார். இல்ல நான் கேக்குறது, நீங்க நீட் சொன்னதுனால நான் கேட்டேன். ஓகே, நம்ம திரு தினேஷ் பாஸ்கர் உங்களுடைய நிறைவு பார்வை, நான் எந்த குறுக்கீடு செய்ய விரும்புகிறேன், நான் ரெண்டு சுற்றி உங்கள்கிட்ட நிறைய குறுக்கு கேள்விகள் வச்சுருந்தேன், அதனால் இளைஞர் ஒரு புதிய முகம், அதனால் எந்த குறுக்கீடுமின்றி நீங்கள் என்ன கடத்தும் நினைக்கிறீங்களோ இந்த தலைப்பின் மீதான உங்கள் கருத்தை ஒரு 2 நிமிடத்துக்குள்ளாக கடத்தியிருக்கேன். ஆமாம், ஒரு 2 நிமிடத்துக்கு செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார், இளைய தலைமுறை கடந்ததை போட்டு கலராதிங்க அப்படின்றது. வரலாறு என்பது மிகவும் முக்கியம், வரலாறை வந்து யாரும் திருப்பி போட முடியாது. வரலாறை இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். வரலாறை பற்றி நாங்கள் பேசுவோம், அதில் பிழை இருக்குமேயானால் அந்த பிழையை திருத்துவோம்.
இதுதான் எங்கள் இளைய தலைமுறையினுடைய இன்றைய பேச வேண்டிய நாம் இளைஞர்களிடம் இளைஞர்கள் சொல்லிட்டீங்க வாய்ப்பு கொடுத்துங்க பிளீஸ். இல்ல இல்ல நீங்க ஒரு நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்க ஃப்ளோல உங்களையும் இளைஞரா சேர்த்துட்டீங்க, நாமெல்லாம் இளைஞர்கள். நீங்க நான் அதையே கடும் கண்டனம் செய்யணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நாங்கெல்லாம் எங்க ரெண்டு பேரும் சேர்த்தா கூட பரவாயில்ல, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. பாஜக வந்து ஒரு திட்டமிட்ட திரைமறைவில அதிமுகவை செயல்படுத்தி கொண்டிருந்தது. இப்ப இதே வந்து பிரதானமா கடந்த வாரம் ஒரு பிரபல வார இதழில வந்து நானே கூட படிச்சேன், ஒரு திரைமறைவில திமுகவும் அதை அதிமுக கிட்ட பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திரைமறைவில் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஒரு முக்கிய பிரதான அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய மகன் இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் சரிபார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த நாளிதழை படித்த எனக்கு தெரியும். பாமர மக்களுக்கு எந்த அளவுக்கு அது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கும் அதிமுக பாஜகவுக்கும் இந்த ஒரு செயல்பாட்டுக்கும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு செயல்பாட்டுக்கு மிகப்பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. எங்களுக்கு செட்டில்மென்ட் பண்ணிடுங்க, நாங்க உங்களை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் த ரைட் வே டு அப்ரோச் அண்ட் பெர்ஃபார்ம் அ கவர்னன்ஸ். அதே மாதிரி என்னுடைய கடைசி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவினுடைய சகோதரி இருக்காங்க, இப்போ நீட் தேர்வுல வந்து நீட் தேர்வை நாங்க முடிச்சிருவோம், நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணிடுவோம் சொன்னோம், ஆனா தேதி போட்டோமா அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல அமைச்சர் கேட்டிருந்தாரு. அப்படி யூ டர்ன் போட்டு இந்த ஒரு தலைமைச் செயலகத்துக்கும் இந்த நேரடி ஒளிபரப்ப வந்து ஜார்ஜ் கோட்டையில பண்ணுவோம், ஆனா இது ஓமந்தூரார் கட்டிடத்துல பண்ணுவோம் சொல்லுவோமா அப்படின்ட்டு யூ டர்ன் போட்டு அதையும் எதுவும் தடுத்து நிறுத்திடாம நேரடி ஒளிபரப்ப ஓமந்தூரார் கட்டிடத்தில் இருந்து திமுக இதை செயலாக்க. நன்றி தினேஷ்.